பித்ரு தோஷம் முன்னோர் சாபம், நீங்க என்ன செய்யணும்? ஒன்னும் பண்ண வேணாம். அம்மாவாசை அம்மாவாசைக்கு உட்கார்ந்து யோக பயிற்சி பண்ணுங்க. புருவ மத்தியத்துல வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க, அந்த தோஷம் விலகும். சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க. பல சமாச்சாரம் அங்க இருக்கு. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவசமாதி கைலாச கோணையில இருக்கு, அங்க போகலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல எந்த ஜீவசமாதி இருக்கோ அங்க போயிட்டு வாங்க. உங்களுடைய தோஷங்கள் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும். குரு பார்க்க கோடி நன்மை, அதான் கான்செப்ட். குரு பார்த்து விட்டால் உங்களோட சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகிவிடும். நல்ல கேள்வி அரவிந்த். சிலர் பயிற்சி மட்டும் செய்து முக்தி நிலையை அடைகிறார்கள். உலக மயக்கத்தில் இருக்க பலர் இதை அடைவதில்லை. சுயநலம் அல்லவா? இதுக்கு பேர் தான் பிராப்தம் அப்படின்றாங்க. சிவானந்த பரமஹம்சராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த முடியல. வள்ளலாராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த முடியல. ரமண மகரிஷியால மொத்த உலகத்தையும் திருத்த முடியல. போ பாண்டவரால மொத்த உலகத்தை திருத்த முடியல. ஜீசஸால திருத்த முடியல. நவீன நாயத்தால திருத்த முடியல. எல்லாரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தயார் நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் ரெடியாகி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்களும் நானும் திருத்த முடியாது. யாருக்கு இது நிகழ வேண்டும் இருக்கிறதோ, இந்த மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்ல அவங்களுக்கு தான் இது கிடைக்கும், அவங்க காதுக்கு தான் போகும். ஒன்னும் இல்லாத சேனலுக்கு பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு இன்னைக்கு எவ்வளவு? 95,000 ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ்குள்ள தான் இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க. அப்ப என்ன, இந்த 95,000 1,00,000 ஃபாலோவர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை பேர் நீங்க லைவ் பாக்குறீங்க? ஒரு 513 பேர் பாக்குறீங்க. உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பிராப்தம் இருக்கு. யாருக்கு சென்று அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டுமே இது சென்றடையும். எல்லோருக்கும் சென்றடையாது. இது இறைவனின் கணக்கு, இறை கணக்கு. இது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பிரம்ம ஞானத்துக்கு போற வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. இலுமினாட்டி பத்தி சொல்லுங்க. இலுமினாட்டியில் இருப்பது உண்மை. பயம் என்பது வேறு, முன்னெச்சரிக்கை என்பது வேறு. சில பல காரணங்கள் காரணமாக அதை ஓப்பனா ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. அவர்கள் இருப்பது உண்மை. உலகை ஆள்வது என்பது உண்மை. பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. மற்றவங்களை பத்தி நமக்கு எதுக்கு? எப்படி இந்த கேம்ல இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகுறதுன்ற வழியை மட்டும் பாருங்க. திஸ் இஸ் அ மேஸ் ரன்னர் கேம் மாதிரி. நீங்க இதே உண்மை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிட்டுதான் இருப்பீங்க. வெளியில் வரக்கூடிய அந்த வித்தையை கத்துக்கிட்டு வெளியில எப்படி வர்றதுன்றதுல போக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும்தான் உங்களை கரை சேர்க்கும். இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகத்தில் சேர்ந்து பயணிக்க முடியாது. உங்களோட வேண்டுதலே ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கணும்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக சேர்ந்து பயணிக்கலாம். பிரேம்குமார். சக்தி சரண், எல்லாம் வல்ல பரம்பரை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குருகடாட்சம். நல்ல கேள்வி ராஜா லிங்கேஸ்வரன். இதுதான் எனக்கு பெஸ்ட் பயிற்சி தான் பண்றதா என்னோட உச்சகட்டம் தெரிஞ்சு ஏன் அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண முடியல? ஒரே காரணம், இது ரொம்ப சாதாரணமா தெரியுது. பயிற்சியில என்ன கிடைச்சிக்க போகுது? இத்தினூண்டு மெட்டீரியலா தெரியுது. உலகம் ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இத்தினூண்டு மேட்டர்ல இருக்கக்கூடிய சூட்சமத்தன்மை தான் இந்த மொத்த உலகத்தையும் இயக்கிட்டு இருக்குன்ற உண்மை உங்களுக்கு தெரியல. எப்போ இதுக்கு அதிகமா வேல்யூ கொடுத்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இதை அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, இதுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ, எப்போ இதை இது ரொம்ப மதித்து மரியாதை கொடுத்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, டெடிக்கேட்டடா வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ மட்டும்தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்ச இந்த பயிற்சியை ரெகுலரா பண்ண முடியும். ஸோ குருவின் அனுகிரகத்தோட குரு விசுவாசத்தோட நடந்துக்கங்க. இந்த பயிற்சியை பண்றதுக்கு உண்டான அனைத்து பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்படும். கர்ம வினைகள் உங்களை பயிற்சி செய்ய விடாது. பல ஜென்ம கர்ம வினையை மூட்டையில சேர்த்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அனுபவிச்சு கழிக்கணும்ன்றதுதான் உங்களுடைய தலைவிதியா இருக்கிறப்ப நான் இதெல்லாம் விட்டுட்டு உடனே எக்ஸிட் ஆகி போறேன்னா யாரும் ஒத்துப்பாங்க? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கர்ம வினையை சேர்த்து வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் சில குருமார்கள் உங்க கண்ணு முன்னாடி தோன்றி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோ இல்ல அவர்களோட அருட்பெருஞ்சோதி வள்ளலாரோ மற்ற ஆட்களோ மற்ற சித்தர் பெருமக்களோ யாரோ ஒருத்தங்க மூலியமா உங்களுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரும் தனிப்பெரும் கருணையோட சொல்ல வராங்க. அதுல தெளிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். டிப்ஸ் தான் கிடைக்கும். எல்லாரும் இவ்வளவு தெளிவாலன்னு சொல்ல மாட்டாங்க. அதுலயே தெளிவடைஞ்சு புத்தியை பயன்படுத்தி 6 அறிவு இருக்கிறது இல்ல, அதுல 1 அறிவாவது பயன்படுத்தி எக்ஸிட் ஆகுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். கர்ம வினைகள் தடுக்கும் தடுக்கும் தடுக்கும். குரு விசுவாசத்தோட விடாபிடியா டெய்லியும் பசிச்சா 3 வேளை எப்படி சாப்பிட்டே தீரணும்னு சாப்பிடுறீங்களா? அந்த மாதிரி பயிற்சி பண்ணியே தீரணும். எந்த சூழ்நிலையும் உட்கார்ந்தாலும் உங்களால பண்ண முடியாது. ஐயா, திருப்போரூர் ஐயா அமுதம் பெற்ற மாதிரி மற்றவர்களும் எப்படி அமுதம் பெறுவது? பரம்பொருள் யோகம் செய்யுங்கள். தானாக உச்சியில் இருந்து அமிர்தம் ஊறும். மாற்றுக்கருத்தே கிடையாது. அதற்குண்டான பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். தீட்சை எடுக்காமல் செய்கின்ற தியான பயிற்சி நிச்சயமாக பலனளிக்காது. நித்யா நித்யாவா நித்து நித்யா தான் நித்யா. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. குருவின் அனுகிரகம் வேணும், வழிகாட்டுதல் வேணும். உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அப்புறம் கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. ப்ராப்பரா தீட்சை வாங்கி பயிற்சி செய்யுங்கள்.